விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள பீஸ்ட் படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடம் கவனம் பெற்றது. தற்போது இப்படம் சித்திரை பண்டிகையொட்டி April 13 திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. எப்படியாவது முதல் நாளிலேயே வசூலை அள்ளி குவிக்க வேண்டும் என்ற முனைப்பில் பீஸ்ட் படக்குழு செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே அஜித் நடிப்பில் வெளியான வலிமை படம் 1000 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆனது என கூறினார்கள். ஆனால் 700 தியேட்டர்களில் வலிமை படம் ரிலீஸ் ஆனது என்பதே இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். இப்பொழுது பீஸ்ட் படத்திற்கு கிட்டத்தட்ட 800 தியேட்டர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாம். பீஸ்ட் படத்தின் ரிலீஸுக்கு மறுநாள் April 14 யாஷ் நடிப்பில் KGF பாகம் 2 படம் வெளியாக உள்ளது. ஆனால் விஜயின் பீஸ்ட் படத்தினால் KGF பாகம் 2 படத்திற்கு வெறும் 250 தியேட்டர்கள் மட்டுமே ஒதுக்கியுள்ளனராம். இதனை திருப்பூர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காரணம், விஜய் படங்கள் தொடர்ந்து பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகி வருகிறது. சென்ற ஆண்டு வெளியான மாஸ்டர் படமும் வசூல் சாதனை படைத்தது. இந்நிலையில் KGF பாகம் 2 படம் பீஸ்ட் படத்தின் வசூலை பாதிக்கும் என பலரும் கூறி வந்தனர். ஆனால் இதையெல்லாம் தவிடு பொடியாக்கி விஜயின் பீஸ்ட் படம் முதல் நாள் கலெக்ஷனிலேயே வசூலை அள்ளிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் பீஸ்ட் படம் பிளாக்பஸ்டர் என்பது இதன் மூலம் உறுதியாக தெரிகிறது.